ஹாய் நம்ம பார்க்க போறது டுவெண்டி டுவெண்ட்டில ரிலீஸ் ஆன தி சூப்பர் டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கலந்த ஒரு சயின் பிக்ஷன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த படத்தோட கதையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலுல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா இந்த படம் ஃபுல்லா வந்து உண்மை சம்பவமே கிடையாது கொஞ்சம் கற்பனையும் இருக்கும் அது என்ன கற்பனைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரஷ்யால ஒரு பெரிய போர் போடுறாங்க அதுக்கு கோலார் சூப்பர் டீப் போர் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா அவன் பெரிய போர் ஹோல்னு சொல்றானே என்ன ஒரு ஆயிரம் அடி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல அந்த போர்வெல்லோட ஆழம் சுமார் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மீட்டருக்கும் மேல இருக்கும் சரிடா இவ்வளவு பெரிய போர்வெல்ல எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்க்கணும் இரண்டாம் உலக போர் முடிவுல தோல்வி அடைஞ்சது என்னமோ ஜெர்மனியா இருந்தாலும் அவங்களை தோக்கடிச்ச முக்காவாசி பங்கு வந்து இந்த சோவியத் யூனியனை தான் சேரும் அந்த சோவியத் யூனியன் தான் இப்ப பிரிஞ்சு ரஷ்யாவா இருக்கு அதனாலேயே ரஷ்யாவோட கையெனமோ அந்த காலகட்டத்துல ஓங்கி இருந்தது இந்த சமயத்துல ரெண்டாவது பவர்ஃபுல்லான கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவா தான் இருந்தது உள்ள போனா அப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஹெவியான ஒரு கோல்டு வாரே போயிட்டு இருந்தது கோல்டு வார்னா ஒன்னும் இல்லைங்க நீ பெரிய நாடா நான் பெரிய நாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானிகளை வச்சு இப்பதான் ரஷ்யாக்கு ஒரு பெரிய ஐடியா வந்தது நம்ம தான் விண்வெளிக்கு ராக்கெட்லாம் எல்லாம் அமைச்சு மேல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம இருக்க பூமியில அதுவும் குறிப்பா பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாம இருக்கு அதனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பூமியோட மையத்து வரைக்கும் போர் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இந்த பிளானை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பிளான் பண்ணும்போதே பூமியோட மையத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போர் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்தாயிரம் அடிக்கு மேலே போக போக அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வந்திருக்கு பிரச்சனை வந்தது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை அங்கே சுற்றி இருந்த ஊர் மக்களுக்கும் தான் பூமியோட சென்டருக்கு போகிறதுக்காக ஆழமாக தோண்ட தோண்ட பூமியோட வெப்பம் வந்து அப்படியே வெளிவாங்கியிருக்கு போல அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அப்படியே ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஏதோ ஏதோ வித்தியாசமான சத்தம்லாம் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம இந்த ரஷ்யா அப்ப கூட ஒரு பன்னெண்டாயிரம் அடி வரைக்கும் தோண்டி இருக்கு இவங்க ஏன் பன்னெண்டாயிரம் அடியில வந்து ஸ்டாப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டாயிரமாவது அடியில ஏதோ பயங்கரமான ஒரு கூச்சல் சத்தம் அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்லாம் ஏதோ நரகத்துல இருந்து கத்துற மாதிரி சத்தம்லாம் எல்லாம் இருக்கு வேணும்னா அந்த சத்தத்தை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல ப்ளே பண்ணி காட்டுறேன் அதை ஒரு டென் செகண்ட்ஸ் கேளுங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்ணாங்க சத்தத்தை கேட்டதும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனாலும் இத ஒரு சிலர் வந்து கட்டுக்கதனும் சொல்றாங்க ஒரு சிலர் உண்மைன்னு சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னு நம்ம ரஷ்யன் சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டாதான் தெரியும் சரி இப்போ ஏண்டா இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அதாவது இதை தான் நம்ம இன்னைக்கு பேச போற சூப்பர் டீப் படத்துல உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எடுத்து சொல்லி இருந்திருப்பாங்க சரிடா இந்த கதையில எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான அப்புறம் ஒரு சில கற்பனை கதைகள் எல்லாம் கலந்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி

அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ்க்கு வந்து ஒரு வேக்சினை வந்து நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கா ஆனா இவளோட கண்டுபிடிப்பு வந்து முழுமையாம அதை வந்து மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கா இப்போ ட்ரீட்மெண்ட் பெயிலியர் ஆகி ஒருத்தர் இறந்து போனார் இல்லீங்களா அவருக்கு தான் கடைசியா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயினோட ஒரு சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் தான் இப்போ இந்த டெஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு இல்லீங்களா அது வந்து இந்த அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மிருகங்க அதுக்கப்புறம் மனுஷங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்திருக்கு அதனால நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மன உளைச்சு துணிச்சலுக்கு ஆளாகி நாங்க இந்த ப்ராஜெக்ட்ட வந்து டெம்பரவரியா ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா அப்படி ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு இவர் வந்து ஒரு மிலிட்ரிக்கு ஹெட்டா இருக்காரு அவர் வந்ததும் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இப்படி செய்யவே கூடாது நீ இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணி பாரு இதுக்காக எல்லாம் மன உளைச்சல் ஆகாத தயவு செஞ்சு நீ இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல இந்த வேக்சினா ஃபர்ஸ்ட் என் தான் செலுத்தி இருக்கணும் ஆனா நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் முழுமையா

மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னோட வேக்சின் ஃபெயிலியர் ஆனது என்னோட அசிஸ்டன்ட்க்கு மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆயிருக்கு அவங்க ஃபேமிலியும் வந்து நீங்க பார்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஆனா அதுக்கு அந்த மிலிட்ரி ஹெட்டோ இதுக்கு மேல இதை பத்தி நம்ம பேச வேண்டாம் நீ ஏதோ புது ப்ராஜெக்ட் செய்யறன்னு சொன்னியே அதை வந்து டெட் லைன்குள்ள முடிக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் அங்க இருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருந்திருப்பா அது வந்து அதுவும் ஷார்ட் டைம்லேயே கண்டுபிடிச்சிருக்கா அதுக்கான ஒரு சக்சஸ் பார்ட்டி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பார்ட்டி நியூ இயர் வேற அப்படி இவங்க பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எடுத்து பேசும்போது ஃபோன்ல யார் பேசுறதுன்னு பார்த்தா நம்ம மிலிட்ரி ஹெட் ஒருத்தர காமிச்சிருப்பாங்க தெரியுங்களா அவரு தான் வாய்ஸ் கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்ன ஆபிசர் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு அப்புறம் ஆமா பிரச்சனை தான் இங்க கோலார் சூப்பர் டீப்ங்கிற ஒரு இடத்துல ஒரு சீக்ரெட் ரிசர்ச் சென்டர் இருக்கு அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்னன்னா சுமார் பன்னெண்டாயிரம் மீட்டர் ஹோல்ல ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இருபது பேரு கிட்ட வந்து காணாம போயிருக்காங்க அதனால இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த ரிசர்ச் சென்டரை வந்து ஷட் டவுன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் கேக்குறா சீக்ரெட் ஸ்டேஷனா என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அதுக்காகணும் இது அபிஷியலா ஒரு சூப்பர் டீப் ஹோல் தான் ஆனா இதை வந்து நாங்க அன்அபிஷியலா ஒரு சீக்ரெட் லேப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் சரி இப்போ நான் என்ன பண்ணனும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா அதுக்கு அந்த ஆளும் இந்த சீக்ரெட் லேபோட ஹெட் வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு அது என்னன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு புதுவிதமான மாதிரியான நோய் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அதனால இங்க வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோ இதுல நான் என்ன பண்ண முடியும் ரெஸ்க்யூ பண்றது என்னோட வேலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த பாருமா நீ இன்னும் பண்ண தேவையில்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எல்லாம் பாத்துப்பாங்க இந்த போர் ஹோல ஷட் டவுன் பண்றதுக்கு முன்னாடி அங்க கீழே போர்வெலுக்கு கீழே வந்து நோய்பட்டு இருக்கிறவங்களோட சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்தா போதும் சரி இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா நம்ம ஹீரோயின் அதுக்கு அவனும் இதை செஞ்சேன்னா இந்த ஃபுல் கிரெடிட்டும் உனக்கு தான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி நம்ம ஹீரோயின வர்றதுக்கு வந்து சம்மதிக்க வச்சிடறான் இப்போ கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ஆபிசர்ஸ் கூட சூப்பர் டீப் பேஸ் கிட்ட வந்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரா அவன் பாத்தீங்கன்னா வித்தியாசமா நடந்து வந்துட்டு இருக்கான் இவங்க சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன்னால பாதிக்கப்பட்டிருப்பான் போல இருக்கு அவன் பாத்தீங்கன்னா நிக்காம இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மிலிட்ரி ஆபிசர்ஸ் எல்லாம் வந்து கண்ணை வச்சு அவனை ஷூட் பண்றாங்க ஆனா ஷூட் பண்ணாலுமே அவன் வந்து திருப்பி எந்த நடந்து வந்துகிட்டே இருக்கான் இப்போ அந்த ஆள் வந்து ஆனா கிட்ட நெருங்கி வந்துட்டான் அதாவது அந்த வண்டிக்கு வெளியே நின்றுகிட்டு இருக்கான் அப்படியே அவன் கையில ஒரு பாம் வச்சிருப்பான் போல அது ஆக்டிவேட் ஆகி வெடிச்சு தொலைஞ்சிருது அந்த சமயத்துல அது வெடிச்ச ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனா உக்காந்துகிட்டு இருந்த அந்த விண்டோட கிளாஸ் வந்து உடஞ்சி அவளோட மூஞ்சில வந்து கோடு கூட போட்டுருது அப்புறம் அங்க இருந்த மிலிட்ரி ஆபிசர்ஸும் அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்புறம் உக்கார வைக்கிறாங்க என்னடா அது நல்ல சகுனமா இருக்கே வந்த உடனே மூஞ்சில கோடு போட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு வெடிச்சு இறந்து போன அந்த ஆளோட டெட் பாடியை போயிட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறா பார்த்தது மட்டும் இல்லாம அவனோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிறா அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி ஆபிசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரியே இன்ஃபெக்ஷன் ஆன ஒருத்தங்களெல்லாம் ஒரு பஸ்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க அங்க வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போறான் அங்க போனதும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்த வேலை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருகிட்டயும் ஒரு பிளட் சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் சொல்றான் எங்களுக்கு வேற எந்த நோயுமே கிடையாது இது வந்து வேற ஏதோ ஒன்னு உன்ன வந்து ஏமாத்தி வந்து கீழ கூப்பிட்டு போறாங்க தயவு செஞ்சு இந்த ஹோல்க்குள்ள மட்டும் போயிடாத போனா அப்புறம் திருப்பியே வர முடியாது அங்க வேற ஏதோ அமானுஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த மிலிட்டி ஆஃபீஸர் ஹெட் வந்துடுறாரு தேவையாள வளரனு பேசாதீங்க சீக்கிரம் பிளட் சாம்பிள் எடுத்துட்டீங்களா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து வெளியே கிளப்பிட்டு கூப்பிட்டு போறான் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் ஹோல் ரிசர்ச் சென்டருக்கு போக போறாங்க இப்ப அந்த ஹோல்குள்ள போனோம்னா இவங்க முதல்ல ஒரு சுரங்க கடந்து போகணும் அதுக்குள்ள போறதுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு தான் போனோம் அதுக்கப்புறமா ஒரு எலிவேட்டர் மூலியமா அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்காக அந்த லிப்ட்ல ஏறுறாங்க அதுக்கு முன்னாடி கார்ல வந்துக்கிட்டு இருக்கும் இந்த ரிசர்ச் சென்டரோட ஒரு ஹெட் இருந்திருப்பாரு இவரை நம்ம தாத்தானே கூப்பிட்டுப்போம் இவரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு இந்த இடத்துக்கு போறது அந்த அளவுக்கு ஒன்னும் ஈஸி கிடையாது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த வைரஸை டெஸ்ட் பண்றதுக்காக நிறைய டாக்டர்ஸ் வந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்ல நான்லாம் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து புறப்பட்டாங்க அப்படின்னு இந்த தாத்தா பேசிக்கிட்டு இருக்க அந்த மிலிட்ரி ஆபிசர்ல ஒருத்தர் பெரியவரே இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஒன்னும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் இந்த தாத்தா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போற அந்த எலிவேட்டரோட கோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்பதான் இந்த இடத்துக்கு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது திருப்பி இதை ரீகோட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில மணி நேரங்களும் அவலாம் சில நாட்கள் கூட அவலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க இப்போ அங்க வந்த டீம் எல்லாருமே அந்த எலிவேட்டருக்குள்ள ஏறிக்கிறாங்க இந்த தாத்தா பாத்தீங்கன்னா அந்த எலிவேட்டர் மூவ் ஆகுறதுக்காக அந்த பாஸ்வேர்டை போடுறாரு இவர் ரெண்டு வாட்டி வந்து தப்பு தப்பான பாஸ்வேர்டே போடுறாரு திருப்பி மூணாவது வாட்டி தப்பா போட்டா அவ்வளவுதான் இந்த எலிவேட்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு டமாருன்னு வெடிச்சு சதறிடும் பெரிய இவரை என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்து பயந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த தாத்தா பாத்தீங்கன்னா மூணாவது வாட்டி பாஸ்வேர்டை கரெக்டா போட்டுறாரு இப்ப இந்த எலிவேட்டர் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது என்னடா இந்த கிழமை வந்து பெரிய சைக்கோவா இருக்கும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த எலிவேட்டர் மூவ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பீடில் இருக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இது போற ஸ்பீட்ல உள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்து மயக்கமே வந்துருதுன்னா பாத்துக்காங்களேன் இப்போ அதுல மயக்கத்துல இருந்து ஒரு மாஸ்க போடணும் ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி அதை வந்து இந்த தாத்தா வச்சிருந்துருப்பாரு அவர் மட்டும் ஒன்னே ஒன்று வச்சிருந்துருப்பாரு அதை எடுத்து அவருக்கு மாட்டிக்கிறாரு பாருங்க எவ்வளவு சுயநலமா இருக்காருன்னு இதுல தெரிஞ்சுக்கலாம் அந்த தாத்தா வந்து எவ்வளவு சுயநலமான ஆனா கூட வந்து எல்லாருமே வந்து மயக்கம் போட்டுறாங்க சரி ஒரு வழியா அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த எலிவேட்டர் நிக்குது நின்றுட்டு அந்த கதவு ஓபன் ஆனதும் இந்த தாத்தா வந்து மயக்கம் போட்டு இருந்திருக்க மாட்டாரு மீதி பேர் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறதுனால அந்த எலிவேட்டர்லயே உக்காந்துருப்பாங்க இந்த தாத்தா மட்டும் எழுந்து போயிட்டு அந்த எலிவேட்டரோட சாவியை தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு திருப்பி அந்த சாவி இருந்தா மட்டும் தான் அந்த எலிவேட்டருக்குள்ள போயிட்டு திருப்பி அந்த பூமி கடையில இருந்து மேல போக முடியும் ஆனா அந்த சாவியவே இந்த தாத்தா வந்து தூக்கிட்டு தலைமறை உள்ள அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரா வந்து கண் முழிச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த தாத்தா எங்கன்னு தேடும் போது நிலமே புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே இந்த தாத்தா எஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அந்த தாத்தாவை தேடி கண்டுபிடிக்கணுமே இல்லாட்டி அவ்வளவுதான் நம்ம யாருமே வந்து மேல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ள போயிட்டு பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தா அந்த லேபோட டெக்னீஷியன் ஒருத்தங்க இருக்காங்க அப்புறம் கூடவே இன்னொரு லேப் டெக்னீஷியன் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இந்த மிலிட்டரி மொட்டை தலையை வந்து போயிட்டு பேசுறான் நீங்க இங்க தனியா தான் இருக்கீங்களா இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு இந்த லேப் டெக்னீஷியனும் சொல்றா அந்த வயசான தாத்தா தான் எங்களை இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு எலிவேட்டர் வந்ததுக்கு அப்புறமா நாங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்ட் தாத்தா சொல்லி இருக்கிற மாதிரி சொல்றா நம்ம அந்த லேப் டெக்னீஷியன் இப்போ அந்த டெக்னீஷியன் கூடிய ஒரு இன்ஜினியர் இருந்திருப்பான் அவன் பேசுறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே வந்து பிடிக்கல இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இந்த இன்ஜினியரியும் லேப் டெக்னீஷியனும் நான் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிளட் சாம்பிளை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு லேப்ல டெஸ்ட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு எந்த விதமான நோயும் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் தெரியுது அப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து வந்துடுறா வெளியே வந்த ஹீரோயினும் அந்த மொட்ட தலையன் கிட்ட சொல்றா இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான அஃபெக்ஷனும் அஃபெக்ட் ஆகல சரி எப்போ நம்ம இந்த இடத்த விட்டு இப்போ வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அதுக்கு இந்த மொட்டையன் இந்த இடம் மொத்தமாவே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு வேலை என்னமோ நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான் இவன் அப்படி பேசிட்டு போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அங்க நின்றுட்டு இருந்திருப்பா அந்த இடத்துக்கு அந்த சாவியை தூக்கிட்டு தலைமறைவானார் தெரியுங்களா ஒரு தாத்தா அவர் வந்து அந்த இடத்துக்கு வராரு இதை பாருங்க இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதீங்க நான் அந்த கீயை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நீங்க மட்டும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவனை பார்த்ததுமே அந்த சயின்டிஸ்ட் தாத்தா இங்க தான் இருக்காரு எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸா கூப்பிடுறா அதுக்கப்புறம் அங்க ஓடி வந்த அந்த மிலிட்ரி ஆஃபீசர்ஸ் எல்லாம் சரமாரியா அவரை நோக்கி கண்ண வச்சு பண்றாங்க அவரு பாத்தீங்கன்னா அங்க நின்னுட்டு இருந்த அந்த எலிவேட்டருக்குள்ளேயே டக்குன்னு உள்ள போயிடுறாரு அந்த தாத்தா அவர் என்னதான் உள்ள போயிட்டு அந்த எலிவேட்டரோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எலிவேட்டரை ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு சில புல்லட் அந்த தாத்தாவோட உடம்புல பாஞ்சிருது அதுக்கப்புறம் அந்த எலிவேட்டர் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போற மாதிரி அந்த அந்த எலிவேட்டரோட இண்டிகேட்டர் எல்லாம் காட்டுது இப்ப அந்த எலிவேட்டர் கிட்ட அந்த இன்ஜினியரை வந்து கூட்டிட்டு வராங்க இந்த இன்ஜினியர் பாருங்க அப்ப கூட வந்து திமரா தான் பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும் இப்போ இந்த இன்ஜினியர் கூடவே ஒரு லேப் டெக்னீஷியன் இருந்திருப்பா அவளும் வந்து இந்த இடத்த விட்டு காணாம போயிருக்கா எங்க தேடி பார்த்தாலுமே அந்த டெக்னீஷியனா காணும் எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கும்போது அப்புறம் அந்த எலிவேட்டர் எலிவேட்டரோட சாவியும் வந்து அந்த தாத்தா கிட்ட தான் இருக்கு அவரையும் வந்து நம்ம சுட்டு கொண்டுட்டோம் அவரும் அந்த எலிவேட்டர் மூலயமா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாரு இப்போ கீ இருந்தா மட்டும் தான் இந்த எலிவேட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும் எல்லாருமே இப்படி குழம்பிக்கிட்டு இருக்க இப்போ அந்த மிலிட்ரியில ஒரு ஆள் சொல்றாரு இது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் இந்த இன்ஜினியர் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாது அதை நாங்க பாத்துக்கிறோம் இங்க இருக்கிற மிச்சம் எல்லாரையுமே இந்த இடத்துல இருந்து எல்லாருமே வெளியே அனுப்புற வேலையை மட்டும் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே களைஞ்சு போறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்கும் அந்த சுரங்க பாதையோட டோரை வந்து ஒரு ட்ரில்லிங் மிஷினை போட்டு அந்த டோரை வந்து கட் பண்ணிட்டு ஓபன் பண்ண பாக்குறாங்க இதெல்லாம் பாத்துகிட்டு இருக்க ஹீரோயினு அந்த டோரை வந்து மே பார்வையா பாப்பா அந்த டோர்ல பாத்தீங்கன்னா லாத்தீன் மொழியில தீராத பசி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எழுதி கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு இந்த டோருக்கு அந்த பக்கமா போனீங்கன்னா உங்களால சர்வேவே பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட இரநூறு டிகிரி செல்சியஸ் அனல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் உள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான் உங்களை சுத்தமாவே சுட்டு எரிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஜினியரும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா இதை எதையுமே வந்து இங்க இருக்க ஆஃபீஸர்ஸ் எதுவுமே கேட்காத மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த இன்ஜினியர் வந்து இவங்க யாருக்குமே பிடிக்காது இல்லீங்களா அந்த மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த வெப்பத்தை தாங்குறதுக்காக ஒரு சூட் மாதிரி வச்சிருப்பாங்க மஞ்சள் கலர்ல அதை வந்து போட்டுக்கிறாங்க எல்லாருமே சரி டோரை ஓபன் பண்ணிட்டு இந்த சூட் போட்ட எல்லாருமே வந்து அந்த டோருக்கு அந்த பக்கமா போறாங்க ஆனா இந்த பக்கம் நிக்கிற நம்ம ஹீரோயின் இன்ஜினியர் அந்த மத்த மிலிட்ரி ஆபிசர்ஸ் யாருமே அந்த பக்கம் நடக்கிறது எதுவுமே தெரியல இப்போ அந்த ஓபன் ஆன டோர் வழியா ஒரு பொண்ணு வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா தட்டு தடு இந்த பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்கா இவ வந்து இந்த லேபோட லேப் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாம இவ வந்து இதுக்கு முன்னாடி சஹாரால இருக்கிற ஒரு லேப்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா அதனால இவளால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெப்பத்தை வந்து தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபோட டெக்னீஷியன் சொல்லிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த வோல்காவை வந்து கொஞ்சம் எக்ஸமைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டிரஸ்ஸ கழட்டிவிட்டு அவளோட முதுகை பாக்குறா பார்த்தா பாக்குறதுக்கே ரொம்ப ரணக்கடூரமா இருக்கு சதையெல்லாம் பிஞ்சு ஒரு மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அத ஒரு சாம்பிளா எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அது பாத்தீங்கன்னா படு பயங்கரமா ஃபாஸ்டா வளர்ந்துகிட்டு இருக்கு இது வந்து சயின்ஸ்க்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்கா அவ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே இந்த ஓல்கா பொண்ணுக்கு உடம்புல நெருப்பு பரவுற மாதிரி இருக்கு இதை பார்த்த ஹீரோயினோ என்ன பண்றதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் இவளை பாத்துக்கோ நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப் விட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறா அந்த டெக்னீஷியன் தான் அந்த ஓல்கா பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கா உள்ள இருந்து அந்த ஓல்கா பொண்ணும் அந்த டெக்னீஷியனை பார்த்த மாதிரி எழுந்து மேல நின்னுக்கிட்டு இருக்கா இதை பார்த்த டெக்னீஷியனும் என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அந்த ஓல்கா பொண்ணோட கையோட எலும்பு இருக்கு இல்லைங்களா அந்த விரல்லாம் அப்படியே மடங்கி மடங்கி ஏதோ வித்தியாசமா ஏதோ ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஓல்கா பொண்ணு ஏதோ பேச பேச அங்க சுத்தி இருக்க கிளாஸ் எல்லாம் ஏதோ விரிசல் விடுற மாதிரி தெரியுது அப்படியே இந்த சீனை கட் பண்ணா திடீர்னு இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி மைக்ல யாரோ பேசுறாங்க அது யாரோட வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் தாத்தா இருக்காரு தெரியுங்களா அவரோட வாய்ஸ் தான் ஆக்சுவலா இவர் இன்னும் சாகவே இல்ல அவர் அந்த மைக்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆனாக்கு தான் வந்து ஏதோ மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ வந்து எனக்கு பேசுறதுக்கு டைமே கொடுக்கல இப்போ நீங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு சுத்தமா போகவே முடியாது அதுக்காக நான் செஞ்சதுக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்க நான் செஞ்ச இந்த காரியத்துக்காக எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு நான் சொல்லும் போதே நீங்க போயிருந்துருக்கலாம் இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ அந்த இடத்துல ஆனா வந்து யாரோ பின்னாடி இருந்து கூப்பிட்டு இருக்க மாதிரியே இருக்கு யாருன்னு சொல்லிட்டு பொறுமையா மெதுவா நடந்து போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா யாரோ வைரஸ்ல அஃபெக்ட் ஆயிட்டு இவரை வந்து கூப்பிட்டு மாதிரியே இருக்கு ஆக்சுவலா இதெல்லாம் அவளுக்கு கனவு மாதிரி வருது ஏதோ கற்பனையா அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்ப் பிளாஸ்ட் ஏற்படுது உடனே அந்த இன்ஜினியரும் அந்த இடத்துக்கு வந்து ஒன்னும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆனாவை வந்து கூப்பிட்டு அங்க இருந்து போறான் இப்ப அந்த இன்ஜினியர் வந்து அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ இங்க வந்து பிளாஸ்ட் ஆனதுனால அங்க இருக்கிற பிரஷர் பம்ப் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதனால இது சரியாவதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் அதுல ஒரு ஆபிசர் சொல்றாரு இதுல ஒரு ஏர்லாக் வந்து டேமேஜ் ஆகாம தானே இருக்கு நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கீய அப்படிங்கிட்டு எப்படியாவது நம்ம மேல வர பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே அந்த இன்ஜினியர் சொல்றான் உங்களுக்கு எல்லாம் புத்தியே கிடையாதா ஒரு அறுபது வயசு ஆளுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ஆபிசருக்கு பாத்தீங்கன்னா அத கேட்ட உடனே சரி காண்டாயிடுது ஆல்ரெடி இந்த இன்ஜினியரை பார்த்தா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு யாருக்குமே ஆகாது அதுல இவன் இப்படி சொன்ன உடனே அதுல ஒரு ஆபிசர் போட்டு அவன பொழந்து எடுத்துறான் இப்போ அந்த இடத்துக்கு அந்த மொட்டையை வந்து இந்த இடத்துல எல்லாமே வித்தியாசமா நடந்துகிட்டு நம்ம எல்லாம் மேல போய் ஆகணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து அந்த ஓல்கா பொண்ணு இருக்கா இல்லைங்களா அவளுக்கு வந்து நம்மளோட ஹெல்ப் தேவை நான் போய் அவளை பாக்க போறேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஆபீஸர் கூப்பிட்டு அங்க இருந்து நம்ம வோல்கா வந்து பாக்கலாம் போறாங்க அந்த ஓல்கா பொண்ணு அந்த லேப போயிட்டு பார்த்தா அந்த லேப் ஃபுல்லா வந்து விடிச்சு சதர்ன மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஏற்பட்டிருக்கும் இல்லீங்களா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வந்து இருக்கும் போது ஒரு பாம் பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும் ஆக்சுவலா அது வந்து பாம் பிளாஸ்டே கிடையாதுங்க இந்த இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆனவங்களோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு பவர் வெளியே இருந்து அங்க வந்து பாம் பிளாஸ்ட் ஏற்படுத்து அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இப்போ இந்த லேப்ல வந்து அந்த ஓல்காவும் அந்த லேப் டெக்னீஷியனும் மட்டும் தான் இருந்து இருப்பாங்க முன்ன இப்ப கீழே வெடிச்சு சதுரப்பட்டு இருக்கிறவ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓல்கா பொண்ணு அப்ப அந்த லேப் டெக்னீஷியன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அவ வந்து எங்கயோ தப்பிச்சு ஓடிட்டா போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓல்கா பொண்ணோட உடம்பு இருக்கு இல்லைங்களா சதறி போயிட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு முட்டை மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அதை அப்படியே வெடிச்சு சதறதுங்க அது வெடிச்சு சதறனதும் அதுல இருந்து ஏதோ புகை மண்டலமா வந்துகிட்டு இருக்கு அந்த புகை ஃபுல்லாவே இந்த ஆபீசரோட மூஞ்சல வந்து பட்டுருது அதனால் இந்த ஆபீசருக்கு லைட்டா இன்ஃபெக்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் அந்த லேபுக்கு வெளியே அந்த மொட்டை ஆபீசர் வந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு யாரும் இந்த டோரை ஓபன் பண்ணாதீங்க இந்த புகையினால இந்த இன்ஃபெக்ஷன் எங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிரும் அதனால இந்த டோரை ஓபன் பண்ணிட்டு யாரும் உள்ள வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மொட்ட ஆபீசர் சொல்றாரு சரி நாங்க உள்ள வரல நீ வந்து அதுல ஒரு சாம்பிள மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அடப்பாவி உயிரோட இருப்போமா இல்லையான்னு கூட தெரியல நீ நடனா இந்த நேரத்துல சாம்பிளுங்கிறி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆனா பக்கத்துல ஏதோ ஒரு சேஃப்டி சூட் மாதிரி இருக்கு அதை எடுத்து மாட்டிக்கிறா அதுக்கப்புறம் எப்படியோ ஒண்ணு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறா அதுக்கப்புறம் இவளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே எடுத்து அவளோட உடம்பு ஃபுல்லா அடிச்சுக்கிறா அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் இன்ஃபெக்ட் ஆயிருப்பான் தெரியுங்களா அவனையும் வந்து வெளியே கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறா என்னதான் அவன் மேல டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே அடிச்சாலும் அவனோட உடம்புல அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவற மாதிரி தெரியுது அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம மொட்டை ஆஃபீஸரை காட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா அந்த போர் ஹோலோட ஹெட் ஒருத்தா இருப்பான் பீட்டர்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கறான் இந்த இடத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டதும் அப்பதான் பீட்டர் வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அது என்னன்னா ஒரு ஃபங்கஸ் இருக்குது அது தேவையான ஒரு உடம்பு வந்து சூஸ் பண்ணி அது பூமியோட மேல்பரப்புக்கு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் பூமியோட மேற்பரப்புக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த மொட்டைனுக்கு ஒரு உண்மையே தெரிய வருது அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து இந்த ஓல்ட்காப் பொண்ணுக்கு பரவிந்திருக்கு அதுதான் இப்ப மேல வர பாக்குது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரிய வருது இப்படியே போனா அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அந்த வைரஸ் வந்து பரவிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டையை நினைக்கிறான் இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவ பாத்தீங்கன்னா இந்த கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இன்ஃபெக்ட் ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்து உள்ளே விட்டுட்டு வெளியே நம்ம மொட்டை ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்கா நான் அந்த ஃபங்கஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணியிருக்கேன் அந்த டெஸ்ட்டை பார்த்து நானே ஆடி போயிட்டேன் இப்போ அந்த பொண்ணு ஓல்கா வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து பார்த்துருக்கீங்களா அவள் வந்ததும் அவளோட உடம்பை வந்து நம்ம ஹீரோயின் தொட்டு பார்த்து இருந்திருப்பா அப்போ அவளோட உடம்பு வந்து ஃபுல்லாக கொதி நிலையில இருந்திருக்கும் அதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும் ஆனால் அந்த ஓல்கா பொண்ணு கிட்ட ஹீட்டாக உணர்றியா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அந்த ஓல்கா பொண்ணு இல்லை எனக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா இதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா இவ்வளோ நல்லா இந்த ஓல்கா பொண்ணு ஏதோ குளிர்ச்சியான இடத்துல தான் இருந்திருக்கா ஏன்னா குளிர்ச்சியான இடத்துல இந்த பங்கஸ்னால வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா சொல்ல மனுஷங்களோட உடம்புல இருக்க தான் இந்த பங்கஸ் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அந்த பேஷண்ட் வந்து குளிர்ச்சியான பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க உடம்புல எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி அந்த மொட்டைனுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கா இதை கேட்ட மொட்டைனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது இப்ப அந்த ஆனா வந்து நான் இந்த ஆபீசர் கூடயே இருந்து அவரோட உடம்ப வந்து ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் உடம்புல வேற ஏதாவது ரியாக்ஷன் ஏற்படுதான்னு பாக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கள்லாம் தேவைப்படுறாங்க அப்பதான் என்னால இந்த ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஆனா இந்த மொட்டைய இந்த அண்டர் கிரவுண்ட் சர்ஃபேஸ முழுசா சீல் பண்ணி வச்சிருக்காங்க அதனால யாராலையும் இதுக்கு மேல இந்த இடத்துக்கு வர முடியாது வேணும்னா நம்ம ஒன்னு பண்ணலாம் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மேல போயிடலாம் அதுக்கப்புறம் மேல போயிட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொல்றா இதை கண்டிப்பா நம்ம மேலே எடுத்துட்டே போயிடக்கூடாது ஒருவேளை இதை நம்ம மேலே எடுத்துட்டு போனோம்னா இதனால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இல்ல நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த கால நிக்கிறான் அந்த மொட்டை ஆஃபீஸர் அதுக்கப்புறம் இந்த ஆனா இந்த அஃபெக்ட் ஆனா அந்த ஆஃபீஸர் இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து அந்த ஃபங்கஸோட கூடு அதாவது இந்த ஓல்கா வந்து பாத்துறீங்களா அந்த கூட்டுக்குள்ள வந்து நம்ம கூட்டிட்டு போனோம் அவர் கோல்டா இருந்தா மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர் வந்து கூட்டு போலான்னு போகும்போது இந்த அஃபெக்ட் ஆன மிலிட்ரி ஆஃபீஸரும் சொல்றாரு ஆமா நீ பண்றதுதான் கரெக்ட் என் உயிரே போனாலும் சரி நான் வந்து அத ஸ்ப்ரெட் பண்ண விட மாட்டேன் என்ன அந்த கூட்டுக்குள்ளே போட்டுருங்க அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அவனும் தயாராகிறான் ஆனா இங்க இருக்க மத்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த டோரை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஃபெக்ட் ஆன மிலிட்ரி ஆஃபீஸரோ இல்ல இல்ல அந்த டோரை திறங்க நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆபத்து அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடம் ஃபுல்லாவே வந்து சலசலப்பா இருக்கு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் ஆயிட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வந்து தொப்புன்னு விழுறான் அவனை இழுத்து போட்டுட்டு அந்த ஆபிசர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வரா இப்ப வந்தவனோட கையெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கு அவன் கையில இன்னொரு கத்தி இருக்கும் அதை வச்சு அவனோட கழுத்து அறுத்துக்கிட்டு சாவறான் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து விழுந்திருப்பான் தெரியுங்களா அவனை வந்து ஓரமா எடுத்து வச்சிருந்திருப்பாங்க அவன் வந்து கண்ணை முடிச்சு அழுதுகிட்டே சொல்றான் தயவு செஞ்சு அந்த டோரை ஓபன் பண்ணிடாதீங்க அந்த பக்கம் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா இப்ப வந்து விழுந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட ஆபிசர்ஸ் உள்ள போய் இருப்பாங்க அவங்களில் தான் ஒரு சிலர் ஒன்னொன்னா வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க வெளியே இப்ப இந்த ஆஃபீஸர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறாங்க வெளியே அதுக்கப்புறமா இந்த அஃபெக்ட் ஆன ஆஃபீஸர் இருக்காரு இல்லைங்களா அவரை வந்து அந்த இடத்த விட்டுட்டு இந்த ஆனா அதுக்கப்புறம் அந்த மொட்டையன் கூட ரெண்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த எலிவேட்டரை ஒரு வழியாக சரி பண்ணிட்டு அதுக்குள்ளே ஏறிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு போறாங்க ஆனா அந்த எலிவேட்டர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாம ஒரு மாதிரி கிராஷ் ஆகி ஒரு இடத்துல போயிட்டு நிற்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி தான் இருக்கு அது உள்ள போய் பார்த்தா உள்ள வந்து ஏதோ பனி பொழிஞ்ச மாதிரி இருக்கு தொடர எல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா பனிக்கட்டியா இருக்கு இப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கு அதை வந்து இந்த மொட்டையை போயிட்டு ஆன் பண்றான் அதுல ஒரு வாய்ஸ் கேக்குது அது யாரோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் தாத்தா ஒருத்தர் தலைமறைவானார்ல அந்த சாவிய தூக்கிட்டு அவரோட வாய்ஸ் தான் அவர் என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்க கட்டுறதுக்காக நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஆனா இத இப்போ மொத்தமாவே அழிக்கணும்னு நினைக்கிற மொத ஆள் நான் தான் இந்த இடத்துல நம்ப முடியாத பல விஷயங்கள் நடந்துச்சு இன்னமும் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு இன்ன வரைக்கும் யாராலுமே அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பனிக்கட்டிகள் எல்லாமே சேர்ந்து இந்த மொத்த கிரகத்தையுமே ஆட்சி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கு போல ஆனா இதை நிரந்தரமா அதனால செய்ய முடியாது அப்படின்னு அதுக்கு புரிய வருது அதனால மனிதனோட சதை அதுக்கப்புறம் அவனோட நரம்பு மண்டலம் அது மொத்தத்தையுமே வந்து இந்த பனி வந்து அஃபெக்ட் பண்ணுது அவங்க உடம்புல இருக்க மொத்த சக்தியுமே அது வந்து உருக்கி அது மூலியமா அது வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு நான் வந்து அதை சாகுறதுக்கு முன்னாடி பாத்துட்டேன் அது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சைக்கோ மாதிரி பேசிட்டு இந்த ரெக்கார்ட ஆஃப் பண்றான் இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து பீதியில இருக்கும்போது இந்த சாவிய அந்த தாத்தா கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது எடுக்கணும் அது எடுக்கணும்னா நம்ம யாராவது வெளியே இங்க இருந்து போனோம் அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஆனா இந்த பீட்டர் என்ன சொல்றான்னு வெளியே போனோம் அவ்வளவுதான் எரிஞ்சு சாம்பலாயிடுவோம் இங்க கிட்டத்தட்ட மேல வந்து ஹீட் இருக்கு ஆனா இப்ப நம்ம போட்டு போற இந்த சேஃப்டி சூட் வந்து செகண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அதுக்கு நம்ம மேலதான் எரிஞ்சு ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பீட்டர் ஆனா இந்த ஆனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியரா வந்து அந்த சூட் எடுக்கலான்னு போறா ஆனா இந்த மொட்டை ஆபீசர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனாவை போக விடாம தடுத்து பாட்டி நீ போகாத ஆனா நீ வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட் நீ இந்த ரிசர்ச்சுக்கு தேவைப்படுவ அந்த சாம்பிள்ஸையும் நீ தான் மேலே கொண்டு போவ அதனால நீ உயிரோடு இருக்கணும் அதனால உனக்கு பதிலா நான் வந்து வெளியே போறேன் நான் வெளியே போய் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் திருப்பி வரலனா அதுக்கப்புறம் நீ என்ன தேடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளிய போறாரு அவர் வெளியே போயிட்டு ஃபைவ் மினிட்ஸும் ஆயிடுது ஆனாவும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறா அதுக்கப்புறமும் அந்த மொட்ட ஆஃபீஸர் வந்து திருப்பி வரவே இல்லை அப்புறம் ஆனா சொல்றா இதுக்கப்புறமும் நம்ம இங்க வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம திருப்பி ரிட்டர்ன் போயிடலாம் அப்படி நம்ம மேலே போனதுக்கு அப்புறமா கீழே நடந்த எதையுமே நம்ம மேல இருக்கவங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஆனா இந்த இன்ஜினியர் சொல்றான் மேடம் அதெல்லாம் ஓகே அந்த கீ இல்ல இந்த எலிவேட்டர் ஸ்டார்டே ஆகாது அது ரொம்பவே ஸ்டக்காயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அந்த அந்த சூட் எடுத்து டக்குன்னு மாட்டிக்கிட்டு டார்கிட்டயுமே டக்குன்னு அந்த டோரை ஓபன் பண்ணி கீய தேர்றதுக்காக டோருக்கு வெளியே வந்துடுறா வந்துட்டு அந்த டோரையும் வந்து லாக் பண்ணிடுறா இப்போ அந்த வந்து அந்த டோருக்கு வெளியே போயிட்டு பாக்குறா அங்க ரொம்பவே ஹீட்டா இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவ்வளவு நடக்கவே முடியல ரொம்ப வெப்பமா இருக்கு ஆனாலும் எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த சாவியவும் கையில எடுத்துடுறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்னு மாஸ்க்கு கழட்டிட்டு பாக்குறா இவங்க எல்லாருமே சொன்னாங்க தெரியுங்களா ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே இதுதான் அது ஃபுல்லா வந்து நெருப்பாலேயே நிறைஞ்சிருக்கு இதுல போயிட்டு வர்றவங்க தான் அந்த இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோயினானா ஆனா புரிஞ்சுக்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா சாவி எடுத்துக்கிட்டு இவ வெளியே வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த கீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்டர் ஒரு கண் எடுத்துட்டு அந்த சாவியும் புடுங்கி வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் மிரட்டுறான் ஆனா ஆனா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா நீ இப்படி எல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனா இந்த பீட்டர் வந்து ரொம்ப சுயநலமா யோசிக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் அந்த இன்ஜினியரியும் வந்து சூட் பண்ணிடுறான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே வந்து கைதி மாதிரி அங்க இருந்து லேபுக்கு கூட்டிட்டு வரான் இவங்க இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆன ஒருத்தன் வந்து அங்க கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்த அந்த பீட்டரை வந்து போட்டு தள்ளிடுது இப்போ ஆனா ஒன்னு யோசிக்கிறா அவளோட உடம்பு ஃபுல்லா வந்து ஹீட்டால பாதிக்கப்பட்டு இருக்கும் போது இதுக்கு மேல ஹீட் ஆச்சுன்னா அவ்வளவுதான் நமக்கு இன்ஃபெக்ஷன் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஐஸ் வாட்டர் ஒன்னு எடுத்து அவளோட தலை ஃபுல்லா ஊத்திக்கிறா இப்போ அவளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் பாதிப்பு இல்லாம இருக்கும் அதனால இப்போ இன்ஃபெக்ட் ஆயிருப்பான்ல ஒரு சோல்ஜரு நம்ம பீட்டரை கூட கொண்டு இருப்பானே அவனை வந்து கத்தியால குத்தி கொண்டுட்டு அப்புறம் அங்க குண்டடிப்பட்டு இருந்த அந்த இன்ஜினியரிங் கூப்பிட்டு அங்க இருந்து எலிவேட்டர் கிட்ட வராங்க அந்த இடத்துலயும் இந்த இன்ஃபெக்ஷன் ஆன அந்த சோல்ஜர் வந்துறான் வந்து இவங்கள கொல்றதுக்காக ட்ரை பண்ணும்போது இவங்க டக்குன்னு வந்து அந்த எலிவேட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனா இந்த எலிவேட்டருக்குள்ள ஆனா கூட ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்திருப்பாரு இல்லைங்களா அவரு ஃபுல்லாவே இந்த இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆயிட்டு அந்த எலிவேட்டருக்குள்ளேயே உட்காந்துருக்காரு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சாகர நிலமையில இருக்கும்போது கூட ஆனா அங்க வந்ததை உணர்ந்துட்டு அவரு ஆனா கிட்ட நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் ஆனாக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது ஆக்சுவலா இவ்வளவு கொஞ்சம் வந்து இந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் முழுசா அந்த இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காரு இவரை வச்சுக்கிட்டு நம்ம மேல கொண்டு போனோம்னா மேல இருக்க எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதனால இந்த எலிவேட்டரை வந்து நம்ம முழுசா கிராஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியர் கிட்ட இந்த ஆனா சொல்றா ஆனா இந்த இன்ஜினியர் வந்து அதுக்கு ஒத்துக்கல அவன் வந்து திருப்பியும் அந்த எலிவேட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறான் ரெண்டு பேருக்கும் இதுல ஒரு ஃபைட் ஏற்படுத்து இப்படி ஆனாவும் அந்த இன்ஜினியரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த அஃபெக்ட் ஆயிருக்கும் தெரியுங்களா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அவர் கையில வந்து ஒரு கத்தி இருந்திருக்கும் அதை வச்சு இன்ஜினியரோட முதுகுலேயே வந்து சொல்லிடுறாரு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் அவ்வளவுதான் அந்த இன்ஜினியர் வந்து அந்த இடத்துல செத்து போயிடறான் அதுக்கப்புறம் ஆனா எழுந்து அந்த இடத்துல இருக்கிற பாஸ்வேர்ட் போடுற இடத்துல போயிட்டு நிக்கிறா ஸ்டார்டிங்லே பார்த்துருப்போம் அந்த சயின்டிஸ்ட் தாத்தா வந்து அந்த பாஸ்வேர்டை ரெண்டு வாட்டி தப்பா போட்டுட்டு மூணாவது வாட்டி கரெக்டாக போட்டு இதுவே அவர் மூணாவது வாட்டி தப்பா போட்டு அவளதான் அந்த எலிவேட்டர் போயிட்டு கிராஷ் ஆகி விடிக்கும் இப்ப ஹீரோயினும் தான் பண்ண போறா ரெண்டு வாட்டி கோடை தப்பா போட்டுட்டு மூணாவது வாட்டி கோடை தப்பா போட அந்த எலிவேட்டர் கரெக்டாக வந்து அந்த மேல சர்ஃபேஸ்க்கு வந்து நிக்குது இது நம்ம கோடை தப்பா தானே போட்டோம் அப்ப கூட எப்படி நம்ம மேல வந்து நின்னோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது போது மேல இவங்க ரெஸ்கியூ பண்றதுக்காக நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க அவங்க வந்து நம்ம ஹீரோயின் ஆனாவை தூக்கிக்கிட்டு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து மயக்கம் போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்புறம் அங்க பக்கத்துல இருக்க ஒரு பாம் எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாம்பி மாதிரி வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கா ஆக்சுவலா இவன் நடிச்சுக்கிட்டு தான் நடந்து வந்துட்டு இருக்கா அப்போ அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இவ நம்ம ஆனா கிட்ட கிட்ட வரும்போது நம்ம ஆனா அந்த இடத்துல வந்து பாமை ட்ரிகர் பண்ணி பாமை வெடிக்க வைக்கிறா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினா ஆனா க்ளோஸ் அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படத்துல என்ன தாண்டா சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பாத்துட்டு போந்துறீங்களா நம்ம ஹீரோயின் இந்த பேஸுக்கு வந்ததும் ஒருத்தர் கையில பாம எடுத்துக்கிட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி சொல்லிக்கிட்டு தன்னை தானே வெடிச்சுட்டு செத்துருப்பாரு அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் இப்ப பண்ணியிருந்திருக்கா குறிப்பா சொல்ல போனா ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதை பண்ணியிருக்கா ஏன்னா இவ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கா கொஞ்சம் இப்ப இவ வெளியே வந்தானா தான் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகி அவ்வளவுதான் பூமி நரகமா ஆக வேண்டியதான் அந்த இன்ஃபெக்ஷன் பரவி அதனால நம்ம ஹீரோயின் வந்து தனத்தானே வெடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறா இதை தான் அந்த ஸ்டார்டிங் சீன்லயும் அந்த வயசானவர் பண்ணியிருப்பாரு போல இருக்கு ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஒரு சிலருக்கு புரியாம போக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னாவே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன் சரி நாளைக்கு உங்கள வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது கோ தமிழ்லன் 땡큐